நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவன சுரங்கங்களில் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக நெய்வேலிக்கு வந்த அமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அமைச்சரை பூங்கொத்து கொடுத்து அன்புடன் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து சுரங்கம் ஒன்றில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அப்பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவை பார்வையிட்டு நிலக்கரி வெட்டுவதற்காக தோண்டப்பட்ட சுரங்கத்தை மூடி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த ஏதுவாக அப்பகுதியில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். மேலும் அங்குள்ள படகு இல்லம் பகுதியில் படகில் சென்ற பார்வையிட்ட பிரல்ஹாத் ஜோஷி பின்னர் சுரங்கப் பகுதியில் மண்வளத்தை மேம்படுத்தும் வகையில் கால்நடை வளர்ப்பு செயல்பாடு குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் சுரங்கம் இரண்டு பகுதிகளை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அனல்மின் நிலைய பகுதிகளிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது NLC தலைவர் ராகேஷ்குமார், இயக்குநர்கள் மற்றும் பிற அதிகாரிகள் உடனிருந்தனர். கொரோனா தொற்று நோயால் உயிரிழந்த NLC ஊழியர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலைக்கான அனுமதி கடிதத்தையும் அமைச்சர் வழங்கினாா்.